வேளாண் பட்ஜெட் குறித்து எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை உள்வாங்கியே வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக அறிக்கை ஒன்றில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசின் மீது அவதூறு சுமத்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு பவனி வரும் எதிர்க்கட்சித் தலைவர் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக உண்மைக்கு மாறான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். கரும்பு பயிரிடும் பரப்பு அதிகரிப்பு, கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு ஊக்கத்தொகை, நெல் கொள்முதல் அதிகரிப்பு, நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு உயர்வு, நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை ஆகிய அம்சங்களை முந்தைய அதிமுக அரசின் காலகட்டத்துடன் சுட்டிக்காட்டி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பட்டியலிட்டுள்ளார். இயற்கை இடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கட்டிய காப்பீடு பிரீமிய தொகை கூட கிடைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்றும் அமைச்சர் பட்டியலிட்டு விளக்கமளித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 1.5 ஆண்டுகளில் 150,000 இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதாகவும் இதனால் மொத்த சாகுபடி பரப்பு 1,93,000 ஹெக்டேர் அதிகரித்துள்ளதாகவும் வேளாண் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.